கோவை 7 கிலோ எடையுள்ள இரும்பு சுத்தியலை 3000 முறை டயரில் அடித்து உலக சாதனை செய்த இரும்பு பெண்மணி. கோவையை சேர்ந்த திருமணமான பெண் 7 கிலோ எடையுள்ள இரும்பு சுத்தியலால் 2 மணி நேரத்தில் 3000 முறை பெரிய டயரில் அடித்து உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து அசத்தியுள்ளார். கோவை ஒண்டிப்புதூர் பகுதியைச் சேர்ந்த திருமணமான பெண் துர்காம்பிகை. உடற்பயிற்சி செய்வதில் இவரது ஆர்வத்தை கண்ட கணவர் சபரிஸ் துர்காம்பியை சி குங்கு ஃபெடரேஷனை நடத்தி வரும் பாலன் என்பவருடன் இணைந்து பயிற்சி அளித்துள்ளார். வீட்டையும் தனது பெண் குழந்தையும் பராமரித்து கொண்டே கடுமையான பயிற்சிகள் மேற்கொண்ட துர்காம்பிகை உடற்பயிற்சி செய்வது குறித்த பெண்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நூதன உலக சாதனை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். அதன்படி 7 கிலோ எடையுள்ள இரும்பு சுத்தியலால் பெரிய டயரை 3000 முறை தொடர்ந்து அடித்து உலக சாதனை படைத்தார். 2 மணி நேரத்தில் 7 கிலோ இரும்பு சுத்தியலை கொண்டு இவர் செய்த இந்த சாதனை சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது. 7 கிலோ எடை கொண்ட இரும்பு சுத்தியலை லாபகமாக பிடித்த இரும்பு பெண்மணி துர்காம்பிகை 2 மணி நேரம் தொடர்ந்து இரும்பு அடித்ததை அங்கு கூடியிருந்த பெண்கள் மட்டுமின்றி ஆண்களும் கண்டு வியந்தனர். இது குறித்து அவர் கூறுகையில், உடற்பயிற்சி என்பது ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் தற்போது அவசியம் என்பதை வலியுறுத்தும் விதமாக தாம் இந்த சாதனையை செய்ய முன்வந்ததாகவும், எனது இந்த முயற்சிக்கு எனது கணவர் சபரிஸ் மற்றும் பயிற்சியாளர் பாலன் ஆகியோர் அளித்த ஊக்கமே தமது இந்த சாதனைக்கு காரணம் என பெருமிதம் தெரிவித்தார். 7 கிலோ எடையுள்ள சுத்தியலை தூக்குவதே கடினம் என்ற நிலையில் அதனை கொண்டு 3000 முறை தொடர்ந்து டயர் மேல் அடித்து ஒரு பெண் செய்த சாதனையை பலரும் பாராட்டி வருகின்றனர். வணக்கம். என் பேர் துர்காம்பிகை ஞானதேசிகன். நான் வந்து ஹோம் மேக்கர். எனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க. அவங்க பேர் ஸ்பூர்த்திகா. நான் வந்து சோழன் வேர்ல்ட் ரெக்கார்டில் வந்து பண்ணணும்னு என்னோட ஆசை. அதுக்கு மாஸ்டர் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பேரை வந்து இன்ஸ்பயர் பண்ணி அவங்கள ரெக்கார்ட் பண்ண வச்சது வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆகினதுனால நான் இதை பண்ணணும்னு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் எடுத்து அதுக்கு தன்னம்பிக்கையும் அதுக்கு தைரியமும் சார் எனக்கு கொடுத்தாரு. ஸோ அதுதான் இந்த இடத்துல என்னை நிற்க வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சோழன் வேர்ல்ட் ரெக்கார்ட் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு சப்போர்ட் பண்ண என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மெயினாக எங்கள் சாருக்கு வந்து நான் பாலன் சாருக்கு நான் வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து 7 kg உள்ள ஹேமரை 3000 தடவை 2 hours நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து சோழன் வேர்ல்ட் ரெக்கார்டு ஃபவுண்டன் ஃபவுண்டனுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
அந்த என்னோட இன்டென்ஷன் வந்து நான் லேடிஸ்க்கு வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் அப்படின்றது. ஆம்பளைங்களால பண்ண முடியாத கேர்ள்ஸாலையும் பண்ண முடியும், விமன்ஸாலையும் பண்ண முடியும், ஹோம் மேக்கர்ஸாலையும் முடியும் அப்படின்றத வந்து நிரூபிக்கணும்ன்றதுக்காகத்தான் இதை பண்ணியிருக்கேன். எல்லாரும் ஃபிட்னஸ் ட்ரைனிங்க்கு இதுல வரணும், எல்லாருமே வீட்லயே இருக்க உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும், அதுக்காக இத நான் வந்திருக்கேன். ஆமா, இந்த ஹேமர் வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு எடுக்கிறப்ப என்னால் இதை தூக்கவே முடியலை. ஃபஸ்ட்டு 50 தான் நான் எடுத்தேன், அதுக்கப்புறமேட்டு இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் கூட எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் சார் வந்து உங்களால் முடியும், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு என்னை ஊக்குவிச்சாரு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கிளாஸ் நான் வரப்போ 1000 பண்ணுங்க மேடம் அப்படின்னாங்க. நான் 1000 பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேட்டு அது டைமுக்குள்ளே கொண்டு வர வச்சாரு. அதுக்கப்புறமேட்டு அதுக்கான ஃபிட்னஸ் ட்ரைனிங் பண்ணாங்க, ட்ரெயின் பண்ணிட்டே இருந்தார். அதுக்கான வெயிட் லிஃப்டிங் ட்ரைனிங்லாம் பண்ண வச்சாரு. நிறையா கண்டிஷன்ல ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன 2000 பண்ண வச்சாரு. 2000 பத்தாதுங்க மேடம், நீங்க 3000 பண்ணுங்க, உங்களால முடியும், சாதிக்க முடியும் அப்படின்னு சார் சொன்னாரு. ஸோ அதனால நான் 2500 அடிச்சேன். அதுக்கப்புறமேட்டு 3000 என்னை கொண்டு வர வச்சாரு. 3000 கொண்டு வந்ததுக்கு அப்புறமே டைமுக்குள்ள கொண்டு வர வச்சாரு. டைமுக்குள்ள கொண்டு வந்ததான் அந்த 3000 நீங்க பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 3500 என்ன பண்ண வச்சாரு. இப்போ நான் வந்து 3500 2 hours 45 seconds பண்ணேன். இப்போ வந்து அந்த 3000 வந்து 2 hours முன்னாடியே 1 hour 45 minutes நான் 1 hour 45 minutes நான் பண்ணேன். ரெக்கார்டுக்கு நான் இங்கே ரீச் ஆயிருக்கேன். என்னோட ஃபிசிக்கல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னால் நான் ரொம்ப முடியாம ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிட்டேன், எனக்கு ரொம்ப முடியாம தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு சார் கொடுத்த அந்த ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டும் அந்த நான் அதை மெயின்டைன் பண்ண டயட் பிளான்ஸ் அப்புறம் என்ன நானே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நான் வந்து என்னால் முடியும், என்னால் செய்யணும், இதை நான் செஞ்சே ஆகணும், நான் வந்து நிரூபிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் எனக்கு நானே மனசால் சொல்லிக்கிட்டு ட்ரெயினும் அதுக்கேற்றாப்புல இனியும் நான் தயார்படுத்திக்கிட்டு சாரோட சப்போர்ட்டுவால் என் ஹஸ்பண்டோட ஒத்துழைப்புனாலையும் இவங்கெல்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக நான் வந்து இதை செஞ்சுருக்க மாட்டேன். ஹோம் மேக்கர் ஃபிட்னஸ் பேலன்ஸுங்கன்னா ஹோம் மேக்கராக இருக்கிறத விட அட்ஜஸ்ட்மெண்ட் மெயின். அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து எங்கள் வீட்டில் வந்து என் குழந்தையும் சரி என் ஹஸ்பண்டும் சரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதேமாரி நான் மெயின் நான் வந்து பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாகவும் இருந்தாங்க ரெண்டு பேரும். சாரும் அதுக்கேற்றாப்புல என்னை வந்து கரெக்டான வழியில் கொண்டு போய் நான் அதை ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்தேன். தேங்க்ஸ். வணக்கம், நான் கும்ஃபு மாஸ்டர் பாலன், சீ கும்ஃபு ஃபெடரேஷன் அமைப்போட ஃபவுண்டர். நம்ம கும்ஃபு கிளாஸில் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபார் உமன் அண்ட் ஃபிட்னஸ் ட்ரைனிங்கு, யோகா, ஜிம்னாஸ்டிக்ஸ், சிலம்பம், இதுபோல் பல விதமான ப்ராக்டிஸ் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறோம். அதில் வந்து நமக்கு நம்ம ஃபெடரேஷனில் ஃபிட்னஸுக்காக நம்மக்கிட்ட கடந்த 5 months முன்னாடி வந்தவங்க திருமதி துர்காம்பிகை, அவங்க வெயிட் ரிடக்ஷனுக்காக வந்தவங்கள ப்ராக்டிஸ் கொடுத்து வெயிட் லாஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக அவங்க மாறினாங்க. அதில் வந்து கிராஸ்ஃபிட் ட்ரைனிங்கில் ஒரு முக்கியமான ஒரு ப்ராக்டிஸிங் மெத்தடாக இருக்கிற ஹேமர் ஷாட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக வந்து 2 மணி நேரத்தில் தொடர்ந்து 3000 தடவை அந்த ஹேமர் ஷாட்ஸ் அடித்து சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தில் அதற்கு உண்டான அங்கீகாரம் வாங்கியிருக்காங்க. இந்த உலக சாதனையை பண்ணுறதுக்கு அவங்க கடந்த 4 மாதமாக கடுமையான பயிற்சி பண்ணாங்க. அவங்க நம்ம கிளாஸுக்கு வர்றது இல்லாமல் அவங்க வீட்லேயே அதுக்கு உண்டான செட்டப்பெல்லாம் பண்ணி ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் இந்த உலக சாதனையை வந்து சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு சான்றிதழும் பதக்கமும் கொடுத்துருக்கோம்.